இப்பொழுது பார்க்கவிருப்பது என்னவென்றால், சதுரங்கத்திலே மந்திரியினுடைய பின், அதாவது மந்திரியை வைத்து எவ்வாறு பின் செய்வதனூடாக எதிரியினுடைய காய்களை கைப்பற்றி இறுதியிலே வெற்றி பெறுவது என்பதனை இப்பொழுது பார்க்கலாம். இந்த சதுரங்கத்திலே முதலாவதாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தப் போவது பிஷப்பினுடைய பின், அதாவது பிஷப்பினுடைய பின் எவ்வாறு மேற்கொள்வது, இது எந்தெந்த சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதனை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக இப்பொழுது இதை பாருங்கள். முதலாவதாக பின்வரும் காய்களை வைத்துத்தான் நான் சதுரங்கத்திலே பிஷப்பினுடைய பின்னை மேற்கொள்ளப் போகின்றேன். அந்த காய்கள் இப்பொழுது உங்களுக்காக E8 இருக்கின்ற மந்திரி, பிளாக் மந்திரி, மற்றும் D1 இருக்கின்ற ராஜா, பைட் ராஜா, மற்றும் F6 இருக்கின்ற குதிரை, நைட், F4 இருக்கின்ற நைட், பைட் நைட், அண்ட் குயின், F3 இருக்கின்ற குயின், மற்றும் சிப்பாய், G4 இருக்கின்ற சிப்பாய், ஒயிட் சிப்பாய், மற்றும் பிளாக் சிப்பாய், இங்கு இருக்கின்ற சிப்பாய், அதாவது H7 இருக்கின்ற பிளாக் சிப்பாய். ஆகிய இந்த காய்களை வைத்துத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சதுரங்கத்திலே எவ்வாறு பிஷப்பினால் பின் செய்வதன் ஊடாக காய்களை கைப்பற்றலாம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது இந்த ஆட்டமானது பிளைக்கை ஆடுபவருடைய மூவாக இருக்க வேண்டும். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சிப்பாயானது இங்கே நகர்த்தப்படுகின்றது, அதாவது H7 இருக்கின்ற சிப்பாய் H5 நகர்த்தப்படுகின்றது. இந்த சிப்பாய் இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஆம், இவ்வாறான ஒரு தந்திரமான மூவ் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த சிப்பாய் இங்கே நகர்த்தப்பட வயிற்றை ஆடுபவர் கவனமில்லாமல் இந்த சிப்பாயை வெட்டுகிறார். ஆம், இந்த சிப்பாயை வெட்டுகின்றார். இப்பொழுது பாருங்கள் எவ்வாறு பின் செய்வது என்பது. ஆம், வெட்டியதன் ஊடாக அடுத்ததாக குதிரை இதை வெட்டுகின்றது. பிளாக் குதிரையானது இந்த சிப்பாயை கட் பண்ணுகின்றது. ஓகே, இந்த பிளாக் குதிரை சிப்பாயை கட் பண்ண வயிற்றை ஆடுபவர் தன்னுடைய குதிரையினால் இந்த பிளாக் குதிரையை கட் பண்ணுகின்றார். ஆம், இப்பொழுது இந்த கருத்த குதிரையால் இந்த கதர்த்த வெள்ளை குதிரை கருத்த குதிரையை கட் பண்ணப்பட இந்த சந்தர்ப்பத்தில் தான் பின் செய்யப்படுகின்றது பிஷப்பினால் குயின். அதாவது இந்த குயினை நாங்கள் எங்கும் நகர்த்த முடியாது. பாருங்கள், இந்த மந்திரியினால் இந்த காய் கட் பண்ணப்படுகின்றது, அதாவது குதிரையானது கட் பண்ணப்படுகின்றது. பிளாக் மந்திரியானது இந்த வெள்ளை குதிரையை கட் பண்ணுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ராஜாவினை இந்த இடத்தை விட்டு இந்த திசையில் தான் நகர்த்த முடியும். இதை வெட்ட முடியும் ஒழிய ஏனைய திசைகளுக்கு இந்த ராஜாவை நகர்த்த முடியாது. அது ஏனென்றால் இங்கே செக்கிக்கு நிற்கின்றது, அதாவது இந்த மந்திரியானது இந்த மந்திரி இந்த ராஜாவை செக்கிக்கு நிற்கின்றது. இந்த காரணத்தினால் இந்த குயினை எங்கும் நகர்த்த முடியாது. எனவே இதுதான் சதுரங்கத்திலே பிஷப்பினுடைய பின்னுக்கான முதலாவது உதாரணம். இந்த மூவை மேற்கொள்பவர், அதாவது வயிற்றை ஆடுபவர் ஒன்று ஒன்று செய்ய முடியும். இந்த மந்திரியை வெட்ட வேண்டும், இதுதான் அவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு மூ. அல்லாவிட்டால் இந்த சிப்பாயினால் கவர் கொடுக்க முடியும். இந்த சிப்பாயினால் இங்கே கவர் கொடுக்க முடியும். இந்த சிப்பாய் இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த சிப்பாய் இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த குயினினால் எங்கும் நகர முடியாது. இங்கு நகர முடியாது. இங்கு மட்டுமே நகர முடியும். அதாவது அவதானமாக பாருங்கள், இந்த திசையில்தான் நகர்ந்து இந்த மந்திரியை வெட்ட வேண்டும். ஓகே, இப்பொழுது இந்த குயினினால்
இந்த மந்திரி வெட்டப்பட ரூக்கானது இந்த குயினை கட் பண்ணுகின்றது. இதுதான் பிஷப்பினுடைய பின்னுக்கான முதலாவது உதாரணம். இப்பொழுது பார்க்கவிருப்பது பிஷப்பினுடைய இரண்டாவது பின். அதாவது பிஷப்பை வைத்து எவ்வாறு பின் செய்து எதிரியினுடைய காய்களை கைப்பற்றுவது என்பதனை பார்க்கலாம். இது இரண்டாவது உதாரணம் உங்களுக்காக. ஓகே, இப்பொழுது இங்கே வயிற்றினுடைய மூவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது சாத்தியமாகும். ஓகே, வயிற்றை ஆடுபவர் தன்னுடைய சிப்பாயை நகர்த்துகின்றார். அதற்கு முதலாக எந்தெந்த காய்களை வைத்து நான் உங்களுக்கு இந்த பின்னை விளங்கப்படுத்தப் போகின்றேன் என்பதனை இப்பொழுது பாருங்கள். ஆம், இங்கே காணப்படுகிற கோட்டை A8 இருக்கின்ற கோட்டை மற்றும் D5 இருக்கின்ற குதிரை மற்றும் F6 இருக்கின்ற குதிரை மற்றும் இந்த மந்திரி F1 இருக்கின்ற மந்திரி மற்றும் சிப்பாய் G4 இருக்கின்ற சிப்பாய் ஆகிய 5 காய்களையும் வைத்துத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சதுரங்கத்திலே எவ்வாறு மந்திரியினால் பின் செய்து எதிரியினுடைய பலமான காய்களை கைப்பற்றுவது என்பதனை இப்பொழுது பார்க்கலாம். இது இரண்டாவது உதாரணம். ஓகே, இந்த மூவானது பைட்டினுடைய மூவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது சாத்தியமாகும். ஓகே, இப்பொழுது G4 இருக்கின்ற சிப்பாய் இங்கே நகர்த்தப்படுகிறது G5. ஏனென்றால் இந்த கவனமாக பாருங்கள், இந்த குதிரையானது இந்த குதிரையை கவ் பண்ணுகின்றது. ஏனென்றால் இங்கிருந்து இங்கே நாங்கள் சென்று இந்த நிலையில் சென்று இங்கே ரூக்குக்கும் நைட்டுக்கும் நாங்கள் பின் செய்யலாம். இதனால் அந்த காயானதுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது வயிற்றை ஆடுபவர் இந்த காயை இங்கே நகர்த்துகின்றார். நகர்த்த உடனடியாக பிளேக்கை நகர்த்த வேண்டும். இப்பொழுது பிளேக்கை நகர்த்துவாராக இருந்தால் இந்த குதிரையானது வெட்டப்படும். அதாவது பாருங்கள், இந்த குதிரையை அவர் நகர்த்துவாராக இருந்தால் இந்த குதிரை, அதாவது கவனமாக பாருங்கள், இந்த குதிரை அந்த குதிரையை நகர்த்துவார் வட்டத்தில் இருக்கின்ற குதிரையை நகர்த்துவாராக இருந்தால் இந்த குதிரைக்கு இந்த மந்திரியினால் இங்கே கொண்டு சென்று பின் செய்யப்படும். ஓகே, இது விளங்கியிருக்கும் நினைக்கின்றேன். ஆம், இப்பொழுது அந்த விளக்கை ஆடுபவர் தன்னுடைய குதிரையை இங்கே நகர்த்துகின்றார். இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் பிஷப்பானது F1 இருக்கின்ற பிஷப் G2 நகர்த்தப்படுகின்றது. ஆம், இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்தப்பட்டு பின் செய்யப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த நைட்டை கட் பண்ணலாம். நைட்டில்லா சந்தர்ப்பத்தில் இந்த ரூக்கை கட் பண்ணலாம். இப்பொழுது எதுவும் செய்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரே ஒரு மூவாட்டம் இருக்கின்றது பிளாக்கிக்கு. அது எவ்வாறான மூவ் என்பதை இப்பொழுது பாருங்கள். இந்த சிப்பாயை இங்கே நகர்த்த முடியும். அதாவது E6 நகர்த்தி இந்த சிப்பாயை இந்த குதிரைக்கு கவர் கொடுத்து மந்திரியை கட் பண்ண முடியும். வெட்டினால் மந்திரியை கட் பண்ண முடியும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் பிஷப் பிளாக்கை ஆடுபவர் தன்னுடைய குதிரையை நகர்த்த கொள்ள முடியாது. அதாவது தன்னுடைய குதிரையை எடுக்க முடியாது. இந்த குதிரை எடுப்பாராக இருந்தால் இதன் ஊடாக இந்த மந்திரியானது இந்த ரூக்கை கட் பண்ணும். அவதானமாக பாருங்கள். சரி, இவ்வாறு நகர்த்தி விட்டாச்சு. பிளாக்கினுடைய மூ இந்த சிப்பாய் நகர்த்தப்பட்டு விட்டது. இப்பொழுது பைச்சினுடைய மூன் ரைட் நவ். ஆம், இந்த சந்தர்ப்பத்தில் சிப்பாய் இங்கே நகர்த்தப்படுகின்றது. அதாவது பைட் சிப்பாயானது C2 இருக்கிற சிப்பாய் C4 நகர்த்தப்படுகின்றது. ஆம், C4 நகர்த்தப்பட C4 இங்கே நகர்த்தப்படுகின்றது. இவ்வாறு சந்தர்ப்பத்தில் பிளாக்கை ஆடுபவர் தன்னுடைய காயை இழக்க வேண்டி ஏற்படும். ஓகே, இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இப்பொழுது கோட்டையை இங்கே நகர்த்துகின்றார். ஆம், இந்த சந்தர்ப்பத்தில் சிப்பாயால் இந்த குதிரை கட் பண்ணப்படுகின்றது. இது இரண்டாவது உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.